இன்னைக்கு உயிர் எழுத்துல இயல் ரெண்டு உயிர் எழுத்து இதுல வந்து ஆ படிக்க போறோம். இதுதான் ஆ. சரியா? ஆமை, ஆமை, ஆடை, ஆடை, ஆ நீ, ஆணி, ஆ இந்தை, ஆந்தை, ஆடு, ஆடு, இது பால் கொடுக்கும். அடுத்தது ஆ ஆலமரம், ஆ ல மா ர இம், ஆலமரம். ஆ சி ரி யா இர், ஆசிரியர். ஆ ரு ஆறு. இப்போ ஆ எழுத்தை வட்டமிடுன்னு போட்டிருக்காங்களா? இங்கே ஆ இருக்குது, ஆ இருக்குது, ஈ இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஆ எழுத்தை மட்டும் என்ன பண்ணணும்? அப்படியே வட்டம் போடணும். சரியா? சர்க்கிள் போடணும். இந்த ஆ எழுத்தையெல்லாம் சர்க்கிள் பண்ணணும். அடுத்தது ஆ எழுத்தை மட்டும் வண்ணம் தீட்டுக. இங்கே ஆ இருக்குது, ஆ இருக்குது. இந்த ஆ எழுத்துக்கு மட்டும் என்ன செய்யணும்? கலர் அடிக்கணும் நல்லா. அடுத்தது இங்கே பாருங்கள், ஆவும் ஆ இருக்குது. இது ரெண்டும் என்ன செய்யணும்? அந்த எழுத்து மேலேயே வரைந்து பழகுகன்னு இருக்கா, அந்த எழுத்து மேலேயே நீங்கள் பென்சிலை வச்சு நல்லா அச்சா அப்படியே எழுதணும். பென்சிலை வச்சு அந்த எழுத்து மேலேயே அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி அதுக்கு மேலேயே வச்சு 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 இப்படி வரையணும். சரியா? ஆ எழுத்தை வரைந்து பழகுகன்னு போட்டிருக்காங்களா, பென்சிலை வச்சுட்டு கை எடுக்காம அப்படியே வச்சு அந்த ஆ எழுத்தை என்ன பண்ணணும்? வரையணும். அந்த எழுத்துக்கு மேலேயே என்ன செய்யணும்? அழகாக வரையணும். சரியா? அதே மாதிரி எழுதி பழக ஆ இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அதே மாதிரி தான் வரைஞ்சி அதில் அது மேலேயே எழுதிட்டு மிஸ்ஸுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடணும். சரியா? அடுத்தது ஆடி பாடி பழகு பாதரசம் பாட்டு. என்ன பாட்டு? பாதரசம் பாட்டு. பாதசரம் வெள்ளி பாவாடை சீட்டி பாட்டோடு ஆடி பாதி சுத்தி ஓடி பட்டென்று குதிப்பேன் பல்லெல்லாம் தெரிய பாசமாய் சிரிப்பேன். பாதசரம் பாட்டு. சரியா? பாதசரம் வெள்ளி பாவாடை சீட்டி பாட்டோடு ஆடி பாதி சுத்தி ஓடி பட்டென்று குதிப்பேன் பல்லெல்லாம் தெரிய பாசமாய் சிரிப்பேன். தேங்க்யூ சில்ட்ரன்.